சன் டிவி ஹீரோயின்ஸ், சன் டிவி தேவதைகள், உங்களெல்லாம் தனித்தனியாக பிடிக்கிறதுக்கே நாங்கள் வந்து படாத பாடு பண்ணுமே. நாலு பேரும் அப்படி சேர்ந்தா மாதிரி வந்திருக்கீங்களே, இந்த முப்பெரும் தேவி மாதிரி நாலு பேரும் தேவி, என்ன என்ன காரணம்? இல்லை, இப்போ சன் டிவிக்கு வந்து ஆல்ரெடி பயங்கரமாக பரிச்சயமானவங்களாம் இப்போது ஃப்ரெஷ்ஷாக வராங்கல்ல, ஸோ அவங்களெல்லாம் ரேக் பண்ணணும்னு சொல்லி கூட்டின்னு வந்தாங்க. ஆனால் எங்களை தான் நடுவில் சுற்றி உட்கார வச்சுட்டாங்க. அதனால நீங்கள் ரேக் பண்ண, இல்லை நாங்கள் ரேக் பண்ணுறோம், இல்லை நீங்கள் பண்ணுங்க, யாரோ ஒன்று பண்ணுவோம் அப்படி சொல்லி ரேக் பண்ணுறதுக்கு வந்துருக்கணும். ஆமாம், ஜென்ரலாக எங்கள் சுந்தரி வரும்போது ஊரே ரேக் பண்ணிச்சு சுந்தரியை, இப்போ சுந்தரி ரேக் பண்ணுறாலும் ஒரு சீனராகி வந்துருக்கிறீங்க. தனியாக கோத்துடாதீங்கண்ணா, நாலு பேர் இருந்தாலும் அந்த பாவப்பட்ட பயந்த சுந்தரி இன்னும் கொஞ்சம் உள்ளே இருந்துட்டு தான் இருக்கா இல்லையா? அது இருந்துதானே, அவனை எத்தனை பேரில் இருக்கிறாங்க பக்கத்தில். ஸோ கூறுங்கள், உங்களது வருகையின் நோக்கம் என்ன? மீனா, நாங்கள் ஆக்சுவலி ராகிங் மெயினாக அந்த தீமில் தான் வந்திருக்கிறது. இங்கே கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் இருக்கு இருக்கு. ஸோ பேசிக்காக ராகிங்கிறத தாண்டி சன் டிவி குடும்பத்துக்குள்ளே வரணும்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் வேணும். ஆமாம், நிறைய நம்ம விட்டுட்டு வரணும், நிறைய எக்ஸ்ட்ரா சேர்க்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அதுக்காக நாங்கள் நாலு பேரும் டீமாக வந்திருக்கோம். சூப்பர், நல்லா இருக்கா? அண்ட் மீரா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க கையில் சீரியலில்? ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி கேர்ள் கான்செப்ட் இருக்கு, ரொம்ப கியூட்டா பண்ணிருக்காங்க அவங்க. நல்லா இருக்கும். கயல் பொறுத்தவரை நீங்க என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? நம்மளதுல கம்மி ஃபேமிலி ஆயிட்டே நிறைய ட்விஸ்ட், இவங்களது பெரிய ஃபேமிலியா இருக்கு, ட்விஸ்டோ ட்விஸ்ட் வரும். கயல், பழைய கயல், புது கயல், கயல் ஸ்கொயர். ஸோ கயல் மீட் கயல், எங்க பாண்டவர் இல்லத்தோட கயல். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? என்னன்னா, என் பேர்ல ஒரு புது பொண்ணு வந்தாச்சு நம்ம சன் டிவி குடும்பத்துல. ஸோ அவங்க கூட மீட் பண்ணதுக்கு வந்திருக்கோம், கொஞ்சமாக ரேக் பண்ணி பார்க்கலாம். பட் மெயின் நோக்கம் என்னன்னா, அவங்களுக்கு லைக் சன் டிவியில இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கணும், அதெல்லாம் எவ்வளோ இருக்கா இல்லையானா அதில் பார்த்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். நீங்கள் ஹீரோ, நம்ம எழில், எழிலோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க கூட ஹீரோவா வரணும்னா அதுக்கு போர்த்துமானா நல்லா பையா இருக்கணும். ஓகே, அண்ட் எழில், நிறைய நீங்க பாக்குறீங்க. ஸோ பேசிக்கா நாங்க சன் பெங்காலி, சன் ஒரியாலையும் இதே கண்டென்ட்டை போட்டுருவோம், அதனாலதான் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்ல அவங்க சொல்றாங்க. அண்ட் ஸோ கயல் வந்து இவ்வளோ கஷ்டப்படுற பொண்ணு, ஆஸ் ஒரு ஒரு பொண்ணா பாத்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம இவ்வளோ வேலை பார்க்குறோம், அதெல்லாம் அவங்க மனசுல இருக்கும். நமக்கு இந்த மாதிரி ஒரு பேர், இந்த மாதிரி ஒரு ஹீரோலாம், இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட், ஹூஆர் யூ கால், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி அப்படின்னு உங்களுக்கு தோணல? அப்படி நீங்க இந்த கேரக்டர், எழிலோட கேரக்டர் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் என்ன? எப்பவுமே ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும். மீன்ஸ் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற ஒரு ஃபேமிலி, இத்தனை வேற அவ்வளோ மெயின்டைன் பண்ணி பார்க்கணும், அப்போ கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல பண்ணுறதுக்கு, அது ஒரு சப்போர்ட் அவங்க கையில கிடைக்கணும். அது என்ன மாதிரியான சப்போர்ட்? வேலைக்கு போயிட்டு இருந்தா சமைச்சு வச்சுக்கணும், கால் வலிக்குதா, அதெல்லாம் கிடையாது. சுந்தரி பாரு, சுந்தரிக்கு நிறைய ஆசை இருக்கு போல இருக்கு மனசுல. அப்படிதான் இருக்கணும், எல்லாமே வந்து சமமா இருக்கணும்னா பொண்டாட்டி வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க கையில, அப்படி வரும்போது வீட்டுக்கு அசதியா இருக்கும்போது காலை பிடிச்சி விடணும் தான். உங்க வீட்டுக்காரன் உன் காலை பிடிக்கிறதோட அந்த பொண்ணு காலை எல்லாம் புருஷனை பத்தி பேசாது. அவர் இருக்கிற என்ன சொல்றாங்க, எல்லா சீரியல்லையும் பெண்கள் தான் வந்து ஹீரோயின்ஸ் தான் வந்து ஹீரோ வந்து லவ் பண்ணி சார் அப்படின்னு காஃபி குடிக்கிறது, எஜமா அப்படின்ட்டு காஃபி குடிக்கிறது, மாமா அப்படின்ட்டு குடுறது பெண்கள் தான் பண்ணுவாங்க. இந்த ஹீரோ பசங்க வந்து அப்படியே திரும்பி போயிடுவானுங்க முறப்பா என்ன அப்படின்ட்டு. இந்த சீரியலை பொறுத்தவரை ஹீரோ வந்து அந்த அந்த லவ் வந்து ரிப்பீட் பண்ணும். ஆக்சுவலி அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே இருக்கு, ஆனா அது ரியல் லைஃப்ல இருக்கு. அவங்க எதிர்பார்த்த எல்லாமே வந்து ரியல் லைஃப்ல நான் பண்றேன் வைஃப்க்கு, சச் எ ஸ்வீட் ஹார்ட். சோ ஆனா கேரக்டரைசேஷன்ல சீரியல் எப்படி இருக்குங்கறதை நீங்க பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம சொன்னா இப்ப அந்த அந்த சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இருக்காது இல்லையா?